இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று புதன்கிழமை. இந்த நாள் அருமையான இனிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரே, புரூசிய நாட்டினுடைய எறும்பு மனிதர் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் பிஸ்மார்க். இந்த பிஸ்மார்க் நாத்திகவாதி. இந்த பிஸ்மார்க்குடைய எண்ணம், திருச்சபையும் கிறிஸ்தவர்களும் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி அவர்களுக்கு துன்பமும் துயரமும் வேதனையும் கொடுத்து கொண்டு வந்தவர் தான் இந்த பிஸ்மார்க். அவர் ஒரு முறை ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு ஆலயத்தை ஒரு சுவரில் வரைந்து வைத்திருந்தார். அந்த வரைந்த அந்த ஓவியத்திற்கு வேலி கம்பி போட்டு வைத்திருந்தார். பார்த்த பிஸ்மார்க் அந்த ஓவியத்தை சிதைக்க வேண்டும் என்று சிதைத்துக் கொண்டிருந்தாராம். அப்போது சாத்தான் பிஸ்மார்க்கிடம் தோன்றி, இந்த கிறிஸ்தவத்தை இந்த உலகத்தில் இருந்து அழிப்பதற்கும் விரட்டுவதற்கும் ஒழிப்பதற்கும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று சாத்தானை பார்த்து அவர் கூறினாராம். என்ன, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும் என்று கூற சாத்தான் கூறியதாம், நான் கடந்த 1800 ஆண்டுகளாக நான் போராடி கொண்டிருக்கின்றேன், கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் இந்த உலகத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்று நீ 4-5 ஆண்டுகளில் விரட்டுவீர் என்று சொல்கிறீரே என்று சாத்தான் பிஸ்மார்க்கை பார்த்து சிரித்துக் கொண்டே சென்றதாம். பிரியமான சகோதர சோழே, இந்த நாளில் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு என்ன நிகழும் என்று 2 முக்கியமான கருத்தை நாள் நற்செய்தியில, ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு துன்பமும் வேதனையும் ஏன், ஒரு சில நேரங்களில் கொலை செய்யப்படுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில எப்படி விவேகத்தோடும் ஞானத்தோடும் பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு அருள்வார் என்று கூறுகிறார். ஸ்தேபான், ஸ்டீபன் என்று அழைக்கக்கூடிய அந்த மறைசாட்சி கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு சான்று பகர்ந்தார். எந்த சூழ்நிலை நான் விசுவாசத்தை நான் இழக்க மாட்டேன் என்று இருந்தார். அவருடைய எதிரிகள் கூட அவருக்கு எதிராக பேச முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார். அத்தைக்கும் பேதுரும் மற்றும் அவரோடு இணைந்த அப்போஸ்தலர்களும் துன்பத்துக்கும் துயரத்திற்கும் ஆளானார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விவேகத்தோடு ஆவியானவர் அவர்களுக்கு துணை நின்றார். பார்க்கின்றோம், தன்னுடைய சொந்த ஊரிலும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்தான் பவுல் அடைகிறார். அந்த பவுல் அடைகிறார் எப்படி இருப்பினும் மறுத்தாலும் அவர் தன்னுடைய விசுவாசத்தில் இருந்து அவர் விலகி நிற்கவில்லை. பிரியமான சகோதர சொல்லே, கிறிஸ்தவர்கள் என்றாலே துன்பமும் துயரமும் வரும். ஆனால் அதையும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுடைய தலைமுடி ஒன்று கூட கீழே விழாது, அந்த அளவுக்கு நான் உங்கள் மேல் அக்கறையும் கரிசனையும் கொண்டிருக்கின்றேன். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம், மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம். ஐயோ, நிராகரிக்கப்பட்டு விட்டோமே, ஒதுக்கப்பட்டு விட்டோமே, ஓரகட்டுப்பட்டு விட்டோமே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பிரியமான சகோதரர்களே, இன்று கிறிஸ்தவளாக வாழக்கூடிய நமக்கு என்ன சவால்? எங்கு சென்றாலும் எப்போது சென்றாலும் நல்ல கிறிஸ்தவளாக வாழக்கூடிய நாம் அந்த கிறிஸ்தவ மதிப்பீடுகளை எங்கு சென்றாலும் நிலைநாட்டக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர் என்றால் வேலைக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்பாகவே செல்ல வேண்டும். வேலை முடிந்து 1/2 மணி நேரம் கழித்து வர வேண்டும். அது சம்பளத்துக்கு ஏற்று உழைக்க வேண்டும். கடினமாக உழைப்பது, இது எதை செய்தாலும் சிறப்பாக செய்வது, எதை பேசினாலும் எதை எடுத்து செய்தாலும் எந்த நிறுவனத்தில் வேலை இருந்தால் என்ன வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையில கண்ணும் கருத்துமாக உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வது. பிரியமான சகோதர சூழலே, அடுத்தவருடைய பணத்திற்கும் அடுத்தவருடைய உடைமைக்கும் ஆசைப்படாத நபர்களாக வாழ்வது, நன்னயத்தோடு வாழ்வது, சிக்கனத்தோடு வாழ்வது, விவேகத்தோடு வாழ்வது, சேமிப்போடு வாழ்வது, பிள்ளைகளுக்கு முன்புதாரண வாழ்வு வாழ்வது, இவையெல்லாம் இன்று மற்றவர்கள் நம்மத்திலே எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். பிரியமான சகோதர சொல்லி, நான் கிறிஸ்தவன் என்றால் இது எனக்கென்று ஒரு தனித்துவம் உண்டு. எல்லோரும் போல நான் அல்ல, எல்லா நபர்களைப் போலவும் நானும் பேசுவதில்லை, எல்லா நபர்களையும் போல நான் நடந்து கொள்வதில்லை. நான் கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவ மாணவன், நான் ஒரு கிறிஸ்தவ மாணவி. அதனால 1000 பேர் படித்தாலும் 2000 பேர் படித்தாலும் அந்த இடத்துல நான் தனித்து நிற்பேன்.
என்னுடைய பெயர் அல்ல, இன்றைக்கு பெயரெல்லாம் மாறிவிட்டது. ஆனால் நம்முடைய செயல் மட்டும்தான் கிறிஸ்தவன் என்ற வெளி அடையாளம். முன்னொரு காலத்தில் பெயரை வைத்து இவன் கிறிஸ்தவன் என்று அடையாளம் கட்டுக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு அத்தனை பேருடைய பெயரும் அப்படித்தான் இருக்கின்றது. எல்லாம் மூன்று இலத்தில் நான்கு இலத்தில் இருக்கின்றது. பிரியமான சகோதரர்களே, இப்ப கிறிஸ்துவுக்காக சான்று பகர வேண்டும் என்றால் இதோ ஆளுநரிடம் நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும், வீடு வீடாக நச்சேரி பரப்ப வேண்டும், விபிலியம் வாங்கி தர வேண்டும், அல்லது விபிலியத்தை சார்ந்த நோட்டீஸுகள் கொடுக்க வேண்டும், அல்லது வீடு வீடாக சந்தித்து ஜெபம் பண்ண வேண்டும், அல்லது முக்கியமான இடங்களில் நாம் பங்கேற்க வேண்டும் என்பது ஒரு நிலையாக இருந்தாலும் அதுவல்ல. அப்படி நாம் மனசாட்சியாக வாழ வேண்டும் என்ற ஆண்டவர் விரும்பவில்லை. அன்றாட வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் நல்ல கிறிஸ்தவனாக முன் மாதிரியான, முன் உதாரணமான, முன் எடுத்துக்காட்டான ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நம்முடைய சக நண்பர்கள், சக அண்டை வீட்டார்கள் அத்தனை பேரும் நம்மை பாராட்ட வேண்டும், மெச்சிக்கொள்ள வேண்டும். ஐயோ, அவர்கள் கிறிஸ்தவர்கள், போய் பேச மாட்டார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள், இதை சாப்பிட மாட்டார்கள். ஏதோ அவர் கிறிஸ்தவர்கள், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இதை வணங்க மாட்டார்கள், இது அவர்களுக்கு பிடிக்காது, கிறிஸ்தவை தவிர வேறு எதுவும் பிடிக்காது என்று அக்கம் பக்கத்தார் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அவர்கள் கேட்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு இன்னைக்கு சர்ச்சுக்கு போலீங்களா அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்கக்கூடிய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். பிரியமான சகோதர சொல்லே, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அதுதான் என்று ஆண்டவர் நம் மத்தியிலே விரும்புகிறார் என்ற நம்பிக்கையோடு இதோ அப்படிப்பட்ட வாழ்வு வாழ நாம் முன் தயாரிப்பும் சவால்களோடும் இருக்க வேண்டும். சவால்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இன்னும் நாம் எப்படி வாழப்போகிறோம் அந்த இறை அனுபவத்தோடு வாழ இணைந்து சிந்திப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் இதோ உம்மை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு வெகுமதி கிடைக்கும், பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் என்பது அல்ல. துன்பமும் துயரமும் வேதனையும் வருத்தமும் கஷ்டமும் நஷ்டமும் அறிதல் இல்லை, புரிதல் இல்லை. இதோ நம்முடைய சொந்த பந்தங்கள், சகோதர சகோதரிகள், என் பெற்றோர்கள் உண்மையாக நேர்மையாக நடக்கின்ற போது அங்கு நமக்கு எதிராகத்தான் அவர்கள் கிளம்புகிறார்கள். இருந்த போதிலும் ஆண்டவரே, உமக்காக சான்று போகக்கூடிய வல்ல ஸ்தேவானைப் போல, தாயப்பரை போல, அப்போஸ்தலர்களைப் போல, பொருளுடையரைப் போல விசுவாசத்தை ஒன்று ஒருபோதும் இழக்காத நபர்களாக இன்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.